ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மேத்தமேட்டிக்ஸ் எஜுகேஷன் இன் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டென்த்து ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 3.2 பார்க்க போகிறோம். இதில் ஸோ ஃபோர்த்து சம்மில் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பாருங்கள். 3x³ + 3x² + 3x + 3, இதில் x³ x² x கான்ஸ்டன்ட்னு கரெக்டாக கொடுத்துருக்காங்க. இதுலேயும் 6x³ 12x² 6x + 12 x³² ஒரு எக்ஸோட வேல்யூ 1, அப்புறம் நெக்ஸ்ட்டு எக்ஸோட பவரில் 1, அப்புறம் கான்ஸ்டன்ட்டும் 1 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்ம இந்த வேல்யூஸை ஈஸியாக நம்ம சம் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த வேல்யூஸை கிளியராக செக் பண்ணிக்கலாம். இதில் 3 டேபிள்ஸில் போகிற மாதிரியும், இதில் வந்து 6 டேபிள் போகிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இருக்கிற 3 டேபிள்ஸை வெளில எடுத்துடலாம். 3-ஐ வெளில எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா, இங்கே x³ + 3x² + 3x, 3-ஐ வெளில எடுத்துட்டோம்னா இங்கே 3 வராது, இங்கேயும் 3 வராது, ப்ளஸ் 1 தான் வரும். ஸோ அடுத்தது நெக்ஸ்ட் இதில் 6-ஐ வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே x³ வரும், +2x² வரும், அதுக்கப்புறம் +x வரும், +2 வரும். ஸோ இதில் இருக்கிற 6 எல்லாம் வெளில வந்துருச்சு. அப்போ இங்கே x² வரும், 2x²+x + 2 கரெக்டாக வந்துடும். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இது ரெண்டுத்தில் எது பெருசாக இருக்குது, எது சின்னதாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் 2x² அப்படின்றது ரெண்டாவது டேர்மில் வருது. ஃபர்ஸ்ட் டேர்ம் ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது, செகண்ட் டேர்மில் இது கொஞ்சம் பெருசாக இருக்குது, அதனால் இது பெரிய டேர்மாகவும் இது சின்ன டேர்மாகவும் எடுத்துக்கலாம். இப்போது இதில் 3 இருக்குது, இதுலேயும் 3 டேபிள் போகும். அப்போது 3ன்றது ஜிசிடியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக ஜிசிடியில் 3-ஐ சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்ததான் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம், இந்த வேல்யூஸ் பெருசாக இருக்குது, இந்த வேல்யூஸ் சின்னதாக இருக்குன்றதுனால இதை வெளியில் எழுதுங்க, பெருசாக இருக்கிற வேல்யூவை உள்ளே எழுதுங்க. ஸோ x³ + 2x² + x + 2 எழுதுங்க. இப்போ இதையும் டிவைட் பண்ணால் 1 தான், +1 போட்டுக்கலாம். 1ன்றத இது கூட மல்டிப்ளை பண்ணி டைரெக்டாக இங்கே x³ + x² + x + 1 எழுதிக்கிறேன். மைனஸ் எல்லாத்துக்கும் மைனஸ் சிம்பிள் போட்டாச்சு, இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். அதே மாதிரி இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். இதில் 2x²ல ஒரு x² போயிடுச்சுன்னா வெறும் x² மட்டும் நிற்கும். அடுத்தது இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோம்னா +1 மட்டும் நிற்கும். +2 1 போச்சுன்னா 1. ஓகே, இதில் காமனாக எடுக்கிறதுக்கு எதுவும் இல்லை, இதை இது டிவைடும் பண்ணாது. அப்போ இதால் இதை டிவைட் பண்ணிங்கன்னா ஆன்சர் 0 வருதான்னு செக் பண்ணலாம். x³ + x² + x + 1, இந்த x² + 1 இதை டிவைட் பண்ணலாம். x³ஐயும் x² டிவைட் பண்ணி பாருங்கள். x³ஐயும் x² டிவைட் பண்ணிங்கன்னா ஒரே ஒரு x மட்டும் இருக்குது, அந்த x-ஐ மேலே போட்டு அந்த x-ஆல் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி எழுதுங்க. x² × x பண்ணால் x³, x × 1 பண்ணால் +x, இங்கே +0x² வரும். நெக்ஸ்ட்டு மைனஸ், இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும், இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். இங்கே x² மட்டும் இருக்கும், இங்கே 1 மட்டும் ப்ளஸ் கீழே வந்துடும். அடுத்ததான் நெக்ஸ்ட்டு நம்ம x² காமனாக தான் இருக்குது, இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணால் 1 தான் கிடைக்கும். +1 போட்டு 1 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி x² + 1 எழுதிக்கலாம். இப்போ சிம்பிளை சேஞ்ச் பண்ணிவிட்டு இது ரெண்டையும் கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு 0 கிடைக்குது. அப்போது இதுதான் நம்மளுக்கு ஜிசிடி. அதுக்கப்புறம் இதில் 3ன்றது காமனாக வெளில எடுக்கலாம். அப்போது ஜிசிடின்றது என்னவாக இருக்கும்னா, 3, அதுக்கப்புறம் x² + 1. ஸோ லாஸ்ட் சம்லையும் இதே மாதிரி தான் வந்தது. நான் இதோடு நிறுத்திட்டு அதுக்கப்புறம் அதை ஒரு ஃபோட்டோ இமேஜாக உங்களுக்கு எடிட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா x காமனாக இருக்குது, அந்த x-ஐ தனியாக எடுத்து ஆன்சரோடு எழுதிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.